இப்போ பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையில் வேலை செய்கிற நிறைய பேருமே வேக்சின் போடுறதுக்கு யோசிக்கிறாங்க. இந்த வேக்சின்ங்கிறது தற்சமயம் இந்த கோவிட் 19 தொற்றுலேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு உண்டான ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரி. கோவேக்சின், கோவிஷீல்டு பார் ஸ்பூட்னிக் வி. சார், இந்த ப்ரெக்னென்ட் விமன்ஸ் அண்ட் பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணுறவங்க அவங்க அந்த கோவேக்சின் கோவிஷீல்டு ஏதோ ஒன்று எடுத்துக்கலாங்க. சார், இப்போது வேக்சின்ஸ் பற்றிலாம் சில டவுட்ஸ் சில ரூமர்ஸ்லாம் நிறைய நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ வேக்சின்ஸ் யூஸ் பண்ணுறவங்க வேக்சின்ஸ் வேணான்றவங்க அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் போயிட்டுருக்கு. பட் அதை பற்றி சில டவுட்ஸ்லாம் கேட்கலான்றதுக்காக தான் பேசியிருக்கோம். கண்டிப்பாக. இப்போது இனிஷியலாக வேக்சின்ஸ் யூஸ் பண்ணாலே ஹார்ட் அட்டாக் வருது, ஐ மீன் நிறைய சில டெத்துலாம் வந்து அப்படி மாற்றிடுறாங்க, அது வேக்சின்ஸ் போட்டனால தான் வந்தது அப்படின்னு. சரி, அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் தெளிவாக சொன்னால் நல்லாயிருக்கும் சார். சரி, வேக்சின் கூடுமான வரைக்கும் வெரி சேஃப் வேக்சின் தான். இந்த வேக்சின் வந்து நமக்கு கோவிட் 19க்குன்னு கொடுக்குற வேக்சின் வந்து புதுசாக இருக்கலாம். பட் ஆனால் அதோடைய டெக்னாலஜி, அதாவது அந்த வேக்சின் உருவாக்குற முறை வந்து நமக்கு காலங்காலமாக இருக்கிறது தான். மோர் தென் 100 இயர்ஸ்க்கு மேலே நம்ம வேக்சின் ப்ரொடியூஸ் பண்ணுற டெக்னாலஜி நமக்கு இருக்குது. ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, இந்த கிருமிக்கு எதிர்ப்பாக வேக்சின் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ அதனால் தயாரிப்பு முறை வேக்சினோட சேஃப்டிங்கிறது இட் இஸ் காட் அ லாங் ஹிஸ்ட்ரி. அதனால் இது ரொம்ப நாளாகவே இந்த வேக்சின் இருக்குது. வேக்சின்ங்கிறது ஒரு நிறைய வகைகள் உண்டு. அது சில சமயத்தில் நம்ம உடம்புல போகும்போது சில மாற்றங்களை உண்டு பண்ணுது. ஏன்னா நம்ம எதிர்ப்பு சக்தியை தூண்டி அது ஆன்டிபாடிஸ் அண்ட் இம்யூன் செல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ அதில் உடம்புல சில மாற்றங்கள் ஏற்படலாம். பட் அது வந்து டைரெக்டாக ஒரு டெத் ரிலேட்டடாங்கிறது வந்து பெரிய க்வெஸ்சன் மார்க் தான். ஏன்னா மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வேக்சின் போடுறாங்க, இதில் டெத்து நடக்கிறது சதவீதம் ரொம்ப 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 கம்மி. இது வந்து வேக்சின்னால் தான் வந்திருக்கான்னு ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வேக்சின்னால் டெத்து வருங்கிற பயத்தினால போடாமல் இருக்கிறது அவ்வளோ சரியான முடிவாக இருக்காது. சார், இப்போ வந்து இந்த அபோவ் 18, ஸோ ஒரு 65+ இருக்கவங்களாம் போடலாம், எல்லாருமே போடுறாங்க. பட் ஸ்டில் இந்த 65+ இருக்கிறவங்க வந்து ஒரு சின்ன ஒரு பயம் இருக்குது, அவங்க போடலாமா, அவங்களால அந்த வேக்சின் போட்டதுக்கப்புறம் அதுக்கான இருக்க ரிஃப்ளெக்ஷன்லாம் அவங்கள பேர் பண்ணிக்க முடியுமா அப்படின்ற டவுட்ஸ் தான் இருக்குது. அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, இது முதல் முதல்ல வேக்சின் நம்ம ரிலீஸ் பண்ணது 45 மேலே தான் ஆக்சுவலாக அட்வைஸ் பண்ணாங்க. ஏன்னா அந்த 45 மேலே உள்ள பாப்புலேஷன்னா நம்ம வி கால் இட் ஹை ரிஸ்க் பாப்புலேஷன். ஏன்னா 45 வயசுக்கு மேலே நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு கோமாபிலிட்டி இல்னஸ் இருக்குது, சுகர் இருக்குது, பிபி இருக்குது, வேறு சில மருந்துகள் எடுத்துக்கிறாங்க சில வியாதிகளுக்காக. ஸோ இந்த பாப்புலேஷன் குரூப் வந்து ஹைலி ப்ரோன் ஃபார் ஆர் சசப்டபிள் ஃபார் கோவிட் இன்ஃபெக்ஷன். ஸோ அந்த பாப்புலேஷனை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டுங்கிறது ஒரு முக்கியமான குறிக்கோள். ஸோ இந்த 65 வயசுக்கு மேலே உள்ளவங்க சிலருக்கு சில பயம் இருக்கும், இந்த வேக்சின் வந்து ரொம்ப பொட்டன்ட் வேக்சின், புது வேக்சின், இது வந்து ரொம்ப அவ்வளோ ஸ்டடி பண்ணாத வேக்சின், இதை நம்ம போட்டுக்கலாமா, போட்டால் என்ன ஆகும், நம்ம தான் வீட்டிலே இருக்கிறோமே, நம்ம தான் வெளியிலே போகலையே, நமக்கு எதுக்காக இந்த வேக்சின், இந்த மாதிரி எண்ணங்கள் நிறைய பேருக்கு வரும் அந்த 65+ இருக்கிறவங்களுக்கு. பட் 65+ உள்ளவங்க வீட்டில் இருந்தாலும் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க மற்றவங்க வெளியில் போயிட்டு வர்றாங்க, வேலைக்காகவோ வேறு சில விஷயங்களுக்காக வெளியில் போயிட்டு வர்றாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் அந்த கிருமி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தாலும் நம்ம வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வேக்சின் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். 65 வயசுக்கு மேலே வேக்சின் போடுறதுனால மற்ற ஏஜ் பாப்புலேஷன் இதுக்கும் ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பு எதுவும் ஏற்படுற மாதிரி இது வரைக்கும் ஸ்டடி எதுவும் கிடையாது. 65 வயசுக்கு மேலே போடுறவங்களுக்கு ப்ராபப்ளி இந்த டயர்ட்னஸ், வீக்னஸ், ஃபீவர் ஒரு நாளைக்கு பதிலாக கூட ஒரு நாள் இருக்கலாம். அந்த மாதிரி சில சின்ன சின்ன உபாதைகள் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக இருக்கலாம் ஒழிய மேஜராக ஒன்றும் பயப்படுற மாதிரி எதுவும் கிடையாது. இப்போது அந்த வேக்சின்ஸ் போட்டதுக்கு அப்புறமா சில வர ரிஃப்ளெக்ஷன்ஸ்லாம், ஐ மீன் ரேஷஸ் ஆகட்டும், அந்த பெயின் ஆகட்டும், அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு ஃபங்கஸ் மாதிரிலாம் வரும். ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குது, அதெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கா? இல்லை, ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷனுங்கிறது வராது. அந்த ரியாக்ஷனுங்கிறது அதை வேக்சினுக்குன்னு போட்ட ரியாக்ஷன் வந்து ரெண்டு விதமாக பிரிக்கிறோம். ஒன்று லோக்கலைஸ்ட் ரியாக்ஷன், இன்னொன்று சிஸ்டமிக் ரியாக்ஷன் சொல்லி. லோக்கல் ரியாக்ஷனுங்கிறது நம்ம இன்ஜெக்ஷன் போட்ட சைட்டில் சில விஷயங்கள் வரலாம். சிலருக்கு வந்து லைட்டாக ப்ளீடிங் ஆகலாம், இல்லைன்னா கொஞ்சம் ரத்தக்கட்டு உள்ளுக்குள்ள மசிலில் ரத்தக்கட்டு வரலாம், இல்லை இன்ஜெக்ஷன் போட்டதை சுற்றி ஸ்கின்னில் சில ரேஷஸ் வரலாம். இது எல்லாமே டெம்பரவரி தான், இது ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் மாதிரி, இல்லைன்னா அந்த லோக்கல் மெக்கானிக்கலாக அந்த வேக்சின் போய் சில இன்ஜுரிஸ் காஸ் பண்ணுறதுனால வர சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் தான்.
சிஸ்டமிக் ரியாக்ஷனுங்கிறது அந்த வேக்சின் உள்ளே போய் நம்ம இம்யூன் சிஸ்டத்தை தூண்டும் போது நமக்கு உடம்பு வலி, அதாவது ஃப்ளூ லைக் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தருக்கு இந்த வைரல் ஜுரம் வந்தால் எப்படி இருக்குமோ அந்த சிம்டம் இருக்கும். பட் ஆனால் ரொம்ப மைல்டாக இருக்கும், ரொம்ப ஷார்ட் லிவ்டு தான், ஒரு நாள் 24 மணி நேரத்துக்கு மேலே யூஸ்வலாக யாருக்கும் இந்த மாதிரி சிஸ்டமிக் சிம்டம்ஸ் இருக்காது. இந்த கோவேக்சின் அண்ட் கோவிஷீல்டு இது பற்றி இது பெஸ்ட்டா இல்லை இது பெஸ்ட்டா அப்படின்ற சில டாக்ஸ்லாம் வெளியே இருக்குது. பட் ஆக்சுவலாக அந்த மாதிரி இருக்கா? இதுக்கு வந்து நான் நேரடியாக பதில் சொல்லாமல் வேக்சினை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்போ வேக்சின் நம்ம மேஜராக நம்ம பார்த்தோம்னா கோவேக்சின், கோவிஷீல்டு பார் ஸ்பூட்னிக் வி, இல்லைன்னா எம்ஆர்என்ஏ வேக்சின் விச் இஸ் ஃபைசர் ஆர் மாடர்னா. இந்த மூணு தான் மேஜராக வேக்சின்ஸ் இப்போ நம்ம பழக்கத்தில் இருந்துகிட்ருக்குது. கோவேக்சின், கோவிஷீல்டு ஆர் அதுக்கு ஈக்குவலன் ஸ்பூட்னிக் வி, அதுக்கப்புறம் எம்ஆர்என்ஏ வேக்சின். இப்போ லேட்டஸ்ட் ஸ்டார்ட் 1 by 1. கோவேக்சின்ங்கிறது என்ன வேக்சின்? கோவேக்சின்ங்கிறது இது ஒரு நம்ம நோன் டெக்னாலஜி தான், ரொம்ப நாளாக நம்ம யூஸ் பண்ணுற டெக்னாலஜி தான். அந்த வைரஸை இன்ஆக்டிவேட் பண்ணிடுறது, அதாவது அதை சுத்தமாக செயலிழக்க செஞ்சிடுறது அந்த வேக்சினை, ஐ மீன் சாரி அந்த வைரஸை, அந்த வைரஸை சுத்தமாக செயலிழக்க செஞ்சுட்டு அந்த செயல் இழந்த வேக்சினை வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த வைரஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது அது மல்டிப்ளைலாம் ஆகாது, ஆனால் நம்ம உடம்புக்குள்ளே அது வந்து இம்யூன் சிஸ்டத்தை தூண்டும். ஏன்னா அதில் ஆன்டிஜென்ஸ்லாம் ஸ்டில் இருக்கும், வைரஸ் லைவாக இல்லைனா கூட அந்த ஆன்டிஜென் இருக்கிறதுனால நம்ம உடம்புல இம்யூன் சிஸ்டத்தை தூண்டிவிடும். ஸோ அந்த ஆன்டிஜனுக்கு எதிராக நம்ம ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆகுறதுனால நமக்கு எதிர்ப்பு சக்தி ஃபார்ம் ஆகுது. இது ஒரு டைப் ஆஃப் வேக்சின், இது வந்து கோவேக்சின். கோவேக்சின் இந்த முறைப்படி தயாரிக்கிறது. கோவிஷீல்டு அண்ட் ஸ்பூட்னிக் வி, கோவிஷீல்டும் ஸ்பூட்னிக் வியும் எப்படின்னா வைரல் வெக்டர் பேஸ்ட் வேக்சின் பேர் இருக்குது. இது வந்து ஒரு வைரஸ் எடுப்பாங்க, அடினோ வைரஸ்னு யூஸ்வலாக காமனாக வெக்டராக யூஸ் பண்ணுறது இந்த அடினோ வைரஸ்ங்கிற வெக்டர். இது வந்து சாதாரணமாக மனிதர்களுக்கு ரொம்ப மைல்டு ஜுரமோ ஒரு சின்ன வைரல் இன்ஃபெக்ஷனமோ காஸ் பண்ணுற ஒரு வைரஸ், காமனான வைரஸ் தான். இதனால் மேஜரான பக்க விளைவுகள் எதுவுமே இருக்காது இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷனால். ஸோ அந்த மாதிரி ஒரு வைரஸை எடுத்து அந்த வைரஸ்க்குள்ளே இந்த நம்ம COVID-19 வைரஸோடைய அந்த ஸ்பைக் ப்ரோட்டீன் ஒன்று சொல்லுவாங்க. COVID-19 அந்த ஸ்பைக் ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த ஸ்பைக் ப்ரோட்டீன் தான் நம்மளுடைய உடம்புல உள்ள செல்ஸில் அட்டாச் ஆகி செல்ஸ்க்குள்ளே பெனிட்ரேட் ஆகுது. ஸோ அந்த ஸ்பைக் ப்ரோட்டீன் எடுத்து இந்த அடினோ வைரஸில் இன்கார்பரேட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ இந்த அடினோ வைரஸை நம்ம உள்ளே செலுத்துகிறோம்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு லைவ் வேக்சின். ஸோ அடினோ வைரஸ் உயிரோடு தான் இருக்குது, பட் அது வந்து இந்த ஸ்பைக் ப்ரோட்டீனை கேரி பண்ணுது அதோட. ஸோ அந்த அடினோ வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது அது உள்ளுக்குள்ளே மல்டிப்ளை ஆகுது. இது மல்டிப்ளை ஆகும்போது அந்த ஸ்பைக் ப்ரோட்டீனும் மல்டிப்ளை ஆகி அதுக்கு எதிராக ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆகுது. இதில் கோவிஷீல்டுக்கும் ஸ்பூட்னிக் விக்கும் என்ன வித்தியாசங்கிறத பார்ப்போம். ஏன் அந்த வித்தியாசம் இருக்குதுங்கிறதையும் நான் தெளிவாக சொல்கிறேன். கோவிஷீல்டுங்கிறது ஒரே ஒரு டைப் ஆஃப் அடினோ வைரஸ் எடுத்து அதில் அந்த ஸ்பைக் ப்ரோட்டீனை வச்சிடுறாங்க. இது ஃபஸ்ட்டு டோஸ் கொடுக்குறாங்க. முதல்ல என்ன சொன்னாங்க, 1 month திருப்பி கொடுக்கலான்னு சொன்னாங்க. பிறகு வேண்டாம், 6 வாரம் கழித்து, 8 வாரம் கழித்து, 12 வாரம் கழித்து, இப்போ 84 நாள் கழித்து தான் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் வந்து வேக்சின் பற்றாக்குறையினாலேயோ அதனாலலாம் எதுவுமே கிடையாதுன்னு இதுக்கு சயின்டிஃபிக் பேக்ரவுண்ட் இருக்குது. இப்போ இந்த அடினோ வைரஸ் நம்ம திருப்பி ஒரு 4 வாரத்துக்குள்ளே திருப்பி நம்ம செலுத்தும் போது நம்ம உடம்பு வந்து அந்த அடினோ வைரஸே ஒரு ஃபாரின் பாடியாக நினச்சி ஆல்ரெடி முதல் டோஸ் கொடுக்கும்போது உண்டான ஆன்டிபாடி அந்த செகண்ட் டோஸ் வேக்சினை அழிச்சிடுது உடனே. ஸோ செகண்ட் டோஸ் எஃபெக்டிவாக இருக்காது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ரெண்டாவது வேக்சின் நம்ம அடினோ வைரஸ் அதே அடினோ வைரஸை கொடுக்கும்போது முதல்ல கொடுத்த அடினோ வைரஸோட ஆன்டிபாடி ஆல்ரெடி ஃபார்ம் ஆயிருக்கும் அந்த ஸ்பைக் ப்ரோட்டீனுக்கும் இந்த அடினோ வைரஸ்க்கும். ஸோ இந்த அடினோ வைரஸ் ப்ரோட்டீன் போய் இந்த வைரஸை கில் பண்ணுறதுனால அது மல்டிப்ளை ஆகாது. ஸோ செகண்ட் டோஸ் எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ அதனால் ஒரு 84 நாள் கழித்து கொடுத்தோம்னா செகண்ட் டோஸ் கொடுக்கறது மல்டிப்ளை ஆகி நல்ல இம்யூன் சிஸ்டம் குண்டு பண்ணுது. ஆனால் ஸ்பூட்னிக் விங்கிற வேக்சின் இதிலேருந்து சற்று மாறுபட்டுருக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு விதமான அடினோ வைரஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்பூட்னிக் V1 V2 வரும். அதாவது ஃபஸ்ட்டு டோஸ்க்கு வேறு வேக்சின், செகண்ட் டோஸ்க்கு வேறு வேக்சின். வேறு வேக்சின் இல்லை, அதே வேக்சினில் வேறு டைப்பு. ஸோ அதுக்கு வேறு அடினோ வைரஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பூட்னிக் V2 வந்து வேறு அடினோ வைரஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் அதை உடனே கொடுத்தா கூட எஃபெக்ட் நல்லாயிருக்கும். ஐ மீன் அட்வைஸ் படி பார்த்தோம்னா 3 வாரத்துலேயே கொடுக்கலாம், அட் த மோஸ்ட் 4 வாரத்தில் கண்டிப்பாக 2வது டோஸ் கொடுத்துடலாம். இந்த 2 வேக்சினும் நம்ம பார்த்தாச்சு. 3வதாக நம்ம பார்க்க போகிறது வந்து எம்ஆர்என்ஏ வேக்சின். இட் இஸ் த மோஸ்ட் அட்வான்ஸ்டு வேக்சின் நவ் அவைலபிள். இந்த எம்ஆர்என்ஏ வேக்சின்ங்கிறது என்னென்னா இந்த நம்ம கொடுக்குறப்போ நம்ம சொன்னேன் இல்லையா இந்த 2 வேக்சின், இது நம்ம உடம்புல போய் நம்மளோட இம்யூன் செல்ஸில் போய் டிஎன்ஏயில் போய் இன்கார்பரேட் ஆகி இந்த டிஎன்ஏ வந்து மெசஞ்சர் ஆர்என்ஏன்னு ஒரு ஆர்என்ஏவை உருவாக்கி அந்த மெசஞ்சர் ஆர்என்ஏ தான் போய் ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டிமுலேட் பண்ணுது. இப்போ நம்ம டைரெக்டாகவே இந்த எம்ஆர்என்ஏவே கொடுத்துட்றோம். அதாவது லைவ் வைரஸ் கிடையாது, அந்த டெட் வைரஸோ எதுவும் கிடையாது,
வைரல் வெக்டர் எதுவுமே கிடையாது. அந்த ஃபைனல் ஸ்டெப்பான எம்ஆர்என்ஏ நம்ம உடம்புல உற்பத்தி ஆகிற அந்த எம்ஆர்என்ஏவை டைரெக்டாக கொடுத்துட்றோம். இது டைரெக்டாக போய் நம்ம ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறது. இது சேஃப் அண்ட் வெரி வெரி எஃபெக்டிவ். பட் ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இது வந்து ஒரு டிஎன்ஏ பேஸ்ட் வேக்சினுங்கிறதுனால இதை -60 degrees தான் ப்ரிசர்வே பண்ண முடியும் டில் இட் இஸ் டெலிவர்ட் டு த பேஷண்ட். அதாவது ஸ்டோர் பண்ணுறது, ஸ்டோரிங்லேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, டிரான்ஸ்போர்ட் பண்ணி பேஷண்ட்டுக்கு எடுத்து போடுற வரைக்கும் அது வந்து -60 degrees இருக்க வேண்டியிருக்கு. அதுதான் அதோட ஒரே ஒரு ட்ராபேக். பட் அந்த ட்ராபேக்கை ஓவர் கம் பண்ணி அதுக்கு நம்ம ஃபெசிலிட்டிஸ் இருந்ததுன்னா தட் இஸ் அ வெரி குட் வேக்சின். சார், இப்போ இந்த கோவேக்சின் அண்ட் கோவிஷீல்டு இந்தந்த கேட்டகரி இருக்கவங்க தான் போடணும் இல்லை? கோவிஷீல்டுலேருந்து இந்தந்த சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வரதுனால கண்டிஷன் இருக்கவங்கலாம் போடக்கூடாது, அந்த மாதிரி ஏதாவது இருக்குது? அந்த மாதிரி இல்லை. ரெண்டு இப்போ நான் சொன்னபடி பார்த்தா இது இந்த கோவேக்சினும் கோவிஷீல்டும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் எஃபெக்டிவ் தான். பட் நான் சொன்ன மாதிரி கோவிஷீல்டு வந்து ஒரு லைவ் அடினோ வைரஸில் இன்கார்பரேட் வைரல் வெக்டர் வேக்சினுங்கிறதுனால அது மல்டிப்ளை ஆகும், கொஞ்சம் பாடி பெயின் ஃபீவர் இருக்கிறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் ஜாஸ்தி, சம்டைம்ஸ் ரேர்லி கொஞ்சம் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் இந்த மாதிரி வரலாம். வேரஸ் கோவேக்சின் வந்து இட் இஸ் அ டெட் வைரஸ், அதாவது இன்ஆக்டிவேட்டட் வைரஸுங்கிறதுனால அந்த அலர்ஜிக் ரியாக்ஷன் இந்த மாதிரி ரொம்ப ஜாஸ்தி தெரியாது, அவ்வளோதான வழியே. மற்றபடி ரெண்டு வேக்சினுமே ரொம்ப சேஃப் அண்ட் ரொம்ப எஃபெக்டிவ் கூட. சார், இந்த ப்ரெக்னென்ட் விமன்ஸ் அண்ட் பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணுறவங்க அவங்க அந்த கோவேக்சின் கோவிஷீல்டு எதுவும் எடுத்துக்கலாம்? முதல்ல இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் அதில் ஸ்டடீஸ் ரொம்ப இல்லை. அது வந்து ப்ரெக்னென்ட் விமனுக்கும் இல்லைன்னா பிரஸ்ட் ஃபீடிங் விமனுக்கும் இது சேஃபாங்கிற அளவுக்கு நமக்கு ஸ்டடீஸ் இல்லை. பட் ஆனால் எமர்ஜென்சி யூஸாக ஈவன் ப்ரெக்னென்ட் விமன் கூட சில ஃபாரின் கண்ட்ரீஸில் போட்டுட்ருந்தாங்க. ஏன்னா வென் தர் வாஸ் அ வேவ் விச் வாஸ் வெரி வெரி ஹை, அந்த டைமில் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும் எல்லாரையுமே இரஸ்பெக்டிவாக வெதர் தே ஆர் ப்ரெக்னென்ட் ஆர் பிரஸ்ட் ஃபீடிங். ஸோ அதனால் ரொம்ப செலக்டிவ் கேசஸ் ஹை ரிஸ்க் பீப்புளுக்கு அதை கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் ஆஃப் லேட் தெர் ஆர் ஸ்டடீஸ் டு சே தட் இந்த வேக்சின் வந்து பிரஸ்ட் ஃபீடிங் உமனுக்கு அப்சல்யூட்லி சேஃப்னு ஸ்டடீஸ் வந்துடுச்சு. ஸோ நவ் வி ஹவ் ஸ்டார்டட் ரெக்கமெண்டிங் ஃபார் பிரஸ்ட் ஃபீடிங் விமன். ப்ரெக்னென்ட் விமனுக்கு இன்னும் கிளியர் கட்டாக ஒரு ஒரு அட்வைஸ் ஒன்றும் வரலை. ஸோ டில் தென் வி வில் ரெஸ்ட்ரிக்ட் யூஸ் ஃபார் ப்ரெக்னென்ட் உமன். நான் வேக்சின் எல்லாம் போட்டாச்சு, இது நான் சேஃபாக இருக்கேன், நான் இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண வரலாம் அப்படின்னு கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக இருக்காங்க, அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். சரி, எல்லா வேக்சினுமே அதோடைய ஃபுல் எஃபெக்ட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ நம்ம வேக்சின் போட்ட உடனே அடுத்த நிமிஷமே நம்ம வியாதிக்கு ப்ரொடெக்டட் ஆகணும் கண்டிப்பாக 100% சொல்ல முடியாது. ரெண்டாவது, செகண்ட் வேக்சின் போட்டு நமக்கு ஆன்டிபாடி நல்லா இருந்தாலும் சிலருக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னு கேட்கலாம். அப்போது ரெண்டாவது டோஸும் போட்டு ஆன்டிபாடி வந்த பிறகும் இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா எதுக்காக இந்த வேக்சினை நம்ம போடலாம்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஸ்டடீஸ் ஹவ் கிளியர்லி ஷோன் தட் வேக்சின் போட்டவங்களுக்கு இந்த வியாதி வந்ததுன்னா அது ரொம்ப மைல்டு இல்லைனா அட் த மோஸ்ட் மாடரேட் அளவுக்கு தான் வருது. அவளையே சிவியர் இன்ஃபெக்ஷன் இதுவரைக்கும் யாருமே பார்த்ததில்லை. ரெண்டாவது, டெத் நடக்கவே நடக்காது. வேக்சினில் போட்டதுக்கப்புறம் வர்ற கோவிட் இன்ஃபெக்ஷனால் டெத்தை இதுவரைக்கும் யாருமே ரெக்கார்ட் பண்ணதில்லை. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வேக்சின் வந்து கோவிட் ரிலேட்டட் டெத்தை 100% ப்ரிவெண்ட் பண்ணுங்கிறத தைரியமாக ஆணித்தரமாக அடித்து சொல்லலாம். இது ஒன்று. ரெண்டாவது, வேக்சின் போட்ட உடனே இந்த ஒரு 1-4 days நம்மளோட இம்யூன் சிஸ்டம் கொஞ்சம் ஆல்டர் ஆகும். ஏன்னா அது ஒரு புதுசாக ஒரு வைரஸ் வந்திருக்குது, அதுக்கு எதிராக நம்ம ஆன்டிபாடிஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த 3-4 days நம்ம கொஞ்சம் வல்னரபிள் பீரியடில் இருப்போம். அப்போ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த டைமில் கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆனாலும் நமக்கு ஈஸியாக இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் தொற்று வர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. ஸோ யாராவது வேக்சின் போட்டிருந்தீங்கன்னா முதல்ல ஒரு 3-4 days ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. பட் அந்த கேர்ஃபுல்னஸ் யூ ஹாவ் டு கண்டினியூ, பட் அந்த 1-3 days இஸ் வெரி வெரி க்ரூஷியல் ஃபார் யூ. தேர்ட் வேவ் வந்து அதர் கண்ட்ரீஸில் இப்போயே வர ஆரம்பிச்சதாக சில விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் நியூஸில். பட் நம்மளுக்கு தேர்ட் வேவ்ஸ் வரதுக்கான சான்சஸ் நிறையாவும் இருக்குன்றதுன்னு சொல்கிறாங்க. பட் இந்த வேக்சின் நாங்கள் போட்டோம் அண்ட் ப்ரிகாஷனாகவும் இருக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதை சேஃபாக அதுலேருந்து வெளியே வந்துட முடியுமா? சரி, இப்போ நம்ம 1st wave, 2nd wave, 3rd wave இது எல்லாமே நம்மளுக்கு முன்னாடி இதே வியாதியினால் பாதிக்கப்பட்ட கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம கற்றுக்கிறது தான். ஸோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சில கண்ட்ரீஸில் 1st wave, 2nd wave, 3rd wave கூட இப்போ இந்த வருஷத்தில் எல்லாமே வந்திருக்குது. ஸோ அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, அவங்கள எவ்வளோ பேர் இன்வால்வ் ஆயிருந்தாங்க அந்த கண்ட்ரியில், எவ்வளோ பேருக்கு இம்யூனிட்டி டெவலப் ஆயிருந்தது வித் திஸ் வைல்டு இன்ஃபெக்ஷன், எவ்வளோ பேர் அவங்களால வேக்சின் போட முடிஞ்சுது, அவங்களுக்கு 2nd wave, 3rd wave வரும்போது அவங்க எவ்வளோ வேக்சின் கவரேஜ் பண்ணியிருந்தாங்க. திஸ் ஆல் மேட்டர்ஸ். ஏன்னா நம்ம இந்தியாவுக்கு இப்போது 2nd wave வந்திருக்குது. 2nd wave கொஞ்சம் 1st wave ரொம்பவே சிவியராக இருந்துச்சு, அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. பட் இப்போ 3rd wave மற்ற கண்ட்ரிஸ் மாதிரியே ரொம்ப சிவியராக வருமா, 2nd wave ஜாஸ்தி வருமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். நம்ம எதுவும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது.
தேர்ட் வேவ் சரியாக ரொம்ப கம்மியாக வரும், அவ்வளோ ஜாஸ்தி எஃபெக்ட் இருக்காது, இந்த மாதிரி லெத்தார்ஜியாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இருக்கவும் கூடாது. நம்ம நம்ம ப்ரிகாஷன்ஸை கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். மாஸ்கிங், சோஷியல் டிஸ்டன்சிங் அண்ட் ஹேண்ட் வாஷிங், இந்த மூணையும் தற்சமயத்துக்கு கைவிடாமல் கண்டினியூ பண்ணோம்னா கண்டிப்பாக தேர்ட் வேவையும் ஓரளவு நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுருக்கலாம். ப்ளஸ் அரசாங்கத்தோட முயற்சினால் வேக்சினேஷன் ட்ரைவ் நல்லாவே ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. வேக்சின் நல்ல முறையில் இன்னும் நிறையா பீப்புளை கவர் பண்ணோம்னா தேர்ட் வேவ் கூடுமான வரைக்கும் நம்ம நல்லாவே கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தோம், இந்த கொரோனா அஃபெக்ட் ஆனதுனால ஒரு 60+ இருக்க ஒரு ரெண்டு ஒரு கப்புள்ஸ் வந்து ஐ மீன் ஒரு ஏஜ் பீப்புள் வந்து சூசைட் பண்ணிட்டாங்க. அது வந்து முழுக்க முழுக்க ஒரு மன உளைச்சல் தான் காரணம். ஸோ இந்த மன உளைச்சல் வருது, இதெல்லாம் பார்த்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லை, இப்போ இந்த கோவிட் இன்ஃபெக்ஷனில் நமக்கு ஒரே ஒரு இஷ்யூ என்னென்னா மற்ற வியாதிகள் மாதிரி இல்லை. இந்த வியாதியை அஃபெக்ட் பண்ணவுடனே நம்மளுடைய க்ளோசஸ்ட் ரிலேட்டிவ், நமக்கு உறுதுணையாக இருக்கிறவங்க இவங்ககிட்ட வந்து நம்ம தனிமைப்படுத்தி இருக்கிறோம். ரெண்டாவது, ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கூட நம்ம கூட இருந்து பார்த்துக்கிறதுக்குண்டான வசதிகள் இப்போ கிடையாது. ஏன்னா இந்த பெருந்தொற்றுனால மற்றவங்களுக்கு பரவக்கூடாதுக்காக தனியாக ஒரு வார்டில் வச்சுருக்குறோம். வார்டுக்கு உள்ளே வர்றவங்க கூட ஃபுல்லாகவே ஃபேஸ் மாஸ்க்கு பிபிஇலாம் போட்டு தான் வருவாங்க. அதனால் யார் வர்றாங்க யார் போகிறாங்க கூட தெரியாது. இது ஒரு மாதிரி ஒரு அன்யூஷுவல் ஒரு சுச்சுவேஷன். ஸோ இந்த சுச்சுவேஷனில் கூடுமான வரைக்கும் நம்ம மைண்டை பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கு நிறைய புக்ஸ் படிக்கலாம், உங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்ட்டு அடிக்கடி பேசலாம். ரெண்டாவது, இப்போ நீங்கள் ஒரு வார்டில் தான் இருக்கிறீங்கன்னா யூ கேன் ஸ்டார்ட் ஹேவிங் ஃப்ரெண்ட்ஸ் அரவுண்ட் யுவர் செல்ஃப். நீங்கள் அங்கே போய் மற்றவங்ககிட்ட பழகாமல் இருந்தாலே உங்களோட மன உளைச்சல் ஜாஸ்தியாகும். அங்கே சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் நான் நிறைய விஷயங்கள் நான் படிச்சிருக்கேன் பார்த்துருக்குறேன். சில வார்டில் இருக்கும்போது கொஞ்சம் நல்ல ஸ்டேபிளாக இருக்கிறவங்க, ஆக்சிஜன் ரெக்யர்மெண்ட்லாம் இல்லாதவங்க, ஆக்சிஜன் ரெக்யர்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு போய் சில உதவிகள் செய்கிறது. இந்த மாதிரி வென் யூ ஸ்டார்ட் கீப்பிங் யுவர் செல்ஃப் என்கேஜ்ட் வித் சம் ஆக்டிவிட்டி அண்ட் கிரியேட் அ ஸ்மால் சோஷியல் சர்க்கிள் விதின் யுவர் செல்ஃப் இந்த ஹாஸ்பிட்டல் செட்டிங், கண்டிப்பாக உங்களுடைய மன உளைச்சல்லேருந்து சீக்கிரம் நீங்கள் வெளியே வரலாம். அதே மாதிரி வீட்டில் கூட கோவிட் வந்ததுனால அவங்கள தனிமையாக வைக்கணும் ஒழிய அவங்கள தனிமைப்படுத்தணுன்ற அவசியம் கிடையாது. தனியாக ஒரு ரூமில் இருக்கலாம் ஒழிய, பட் அவங்களுக்கு தனிமையில் இருக்கிறோன்ற ஃபீலிங்கை கொடுக்காமல் பார்த்துக்க வேண்டியது அவங்க ரிலேட்டிவ்ஸோட கடமை. இப்போ பார்த்திங்கன்னா மருத்துவத்துறையில் வேலை செய்கிற நிறையா பேருமே வேக்சின் போடுறதுக்கு யோசிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறையா ஸ்டாஃப் நர்சஸ், வார்ட் பாய்ஸ் அண்ட் ஹவுஸ் கீப்பிங் பீப்புள் இவங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் செட்டிங்கில் ஹை ரிஸ்க்காக வேலை செய்கிறவங்க. இவங்களே நிறைய பேருக்கு சில ரிசர்வேஷன் இருக்குது, நம்ம வேக்சின் போட்டுக்க வேண்டாம், நமக்கு போட்டால் ஏதாவது பிரச்சனை வந்துடும், அதுக்கப்புறம் நம்மளை யார் பார்த்துப்பாங்க, இந்த மாதிரி யோசனைகள் நிறைய பேர் தவிர்க்கிறாங்க. சிலர் இதுக்காகவே என்ன பண்ணுறாங்க, எனக்கு இந்த அலர்ஜி இருக்குது, எனக்கு அது சாப்பிட்டு அலர்ஜி வரும், அதனால் எனக்கு எக்ஸம்ஷன் லெட்டர் கொடுங்க, நான் போட மாட்டேன், அந்த மாதிரி டாக்டர்கிட்ட சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வேக்சினை தவிர்க்கிறதுக்கே நிறைய காரண காரியங்களை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்கிறேன், இந்த வேக்சினுங்கிறது தற்சமயம் இந்த COVID-19 தொற்றுலேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு உண்டான ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரி இதை நம்ம கரெக்டாக பிரயோகப்படுத்தியே தீரணும். இதிலேருந்து பயந்து ஒதுங்கினோம்னா நம்ம தான் இழப்பை சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால் என்னுடைய கைண்ட் ரிக்வெஸ்ட், தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா, யாருமே வேக்சினுக்கு பயப்பட வேண்டாம். உங்களுக்கு அப்படி சந்தேகம் இருந்ததுனா உங்களுடைய குடும்ப நல மருத்துவர்கிட்ட ஒரு இட ஒரு ஆலோசனை பெற்றுட்டு போய் வேக்சின் போடுங்க. ரெண்டாவது, இந்த வேக்சின் நல்லது அது நல்லது இது அதை விட பெட்ரு, இல்லை நான் இன்னொரு 6 மாதத்தில் இதை விட நல்ல வேக்சின் வரும், இந்த மாதிரி வெயிட் பண்ணுறதுல அர்த்தம் கிடையாது. ஏன்னா பெருந்தொற்று இப்போ நடந்துகிட்ருக்கு, இப்போ நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிறது தான் மெயின் ஒழிய 6 மாதம் கழித்து வரதற்காக வெயிட் பண்ணுறது அவ்வளோ நல்லதில்லை. இது பழமொழி கூட சொல்லுவாங்களே, இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு இருக்கிறதும் இல்லாமல் போயிடும். அதனால் அவைலபிள் வேக்சினை இப்போ உடனடியாக நீங்கள் எடுத்துக்கோங்க. நன்றி.